எல்லாம் விதிப்படி. யம தர்மராஜன் ஒரு குருவியை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அடடா, இந்த குருவிக்கு கேடுகாலம் வந்துவிட்டதே என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மரப்பொந்தில் பாதுகாப்பாக வைத்தது. அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிமிக்க நேரத்தில் அந்த குருவியை விழுங்கி விட்டது. குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே எமனாகி விட்டோமே என்று வருந்தியது கருட பகவான். இதை கவனித்த எம தர்மராஜன், நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம் அந்த குருவி சில்ல நொடிகளில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது. அது எப்படி நிகழப்போகிறது என்பதை யோசித்து கொண்டிருந்தேன், அதற்குள் விதிப்படியே அது நடந்துவிட்டது என்று கூறினார். வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும். அதனால் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் வாழ்க்கையை வாழுங்கள். சிற்றம் விழிசுறதான் கந்தமா. சிற்றம் விழிசுற சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.